கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. நான் கேக்குறது, இந்த அறிக்கையின் மூலமா திரு ஸ்டாலின் வந்து 200 தொகுதிகளில் நாங்க நிக்க போறது இல்லைன்னு சொல்ல வர்றாரா? துரைமுருகன் அவர்களை மாஸ்க் போட சொல்லி யாரும் சொல்லல, அதுக்கு வருத்தமும் தெரிவித்தார் மாலையிலேயே. அதில் அதுக்கான காரணம் அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நான் அப்படி சொல்லல, அந்த மாஸ்க் போட்டதுனால வார்த்தை அப்படி வந்துருச்சு. சரி, அப்படி உங்களுக்கு கேட்டிருக்கீங்க. கூட்டணிக்கு வந்து நாங்க சொல்ற சின்னத்துல நில்லுங்க, நாங்க சொல்ற நிர்பந்தத்தை ஒத்துக்கோங்கன்னு திமுக சொல்லுறீங்களா? இப்படி இதே திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, திமுக கூட கூட்டணி வச்சிருந்தா கட்டியிருந்த கோவலன் கூட பறி போயிடும். ஆனா அதுல ஏதேனும் பிளவு விழுந்துராதா, அதுல ஏதேனும் பிளவு ஏற்பட்டுறாதா, யாராவது ஒருத்தர் வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எத்தனிக்கிறதா சொல்றாங்க. ஒரு கட்சியை பாராட்டி போடுறப்ப நடுநிலை பத்திரிகையாளர், நடுநிலை நாளேடு, இதே வந்து அவங்க மேல உள்ள ஒரு நியாயமான ஒரு விமர்சனம் கூட யாரும் வச்சாங்கன்னா அதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு சாயம் பூசுவாங்க. ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கோட அத்தனை கொள்கைகளையும் ஏற்றுக்கிட்டு இல்லை அத்தனை கொள்கையோ கொள்கை இன்மையோ ஏற்றுக்கிட்டு இருந்தால் வேற கட்சியே தேவையில்லையா? திமுக தனித்து போட்டியிடணும்னு பிரசாந்த் கிஷோர் விருப்பப்படுறாரு சொல்றதாக ஒரு யூக செய்திகள் அடிபடுது. இதுக்கு முன்னாடி மோடி பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு பல மாநிலங்களில் வேலந்து பார்க்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியே வந்து பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தியிருக்காரு. திமுகவுக்கு அதெல்லாம் தெரியும், ஆண்ட கட்சி சார் அவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க எதுக்கு 300 கோடி கொடுத்து அவரை வைக்கணும் அப்படிங்கிறப்ப திமுக இங்கு வெற்றி பெற்றுவிடும், ஆட்சிக்கு வந்துவிடும், இதை எப்படியாவது தவிர்க்கலான்னு எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாது வேறு சில ஒரு அமைப்புகள், பத்திரிகையாளர் போர்வையில், அரசியல் விமர்சகர் போர்வையில நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்றாரு. இல்லை, பல குழந்தைகளை பெற்று போட்டவர் பிரசாந்த் கிஷோர், அதை வச்சு சொல்லுங்கன்றாரு. இல்லை, ஏற்கனவே ஒரு 4 தடவை சொல்லி ஒரு கரெக்டாக அவர் சொன்ன குழந்தை பிறந்தது 5வது தடவை பிறக்கா கூட போகலாம். சமீபத்திய ஒரு பேட்டியில திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, தேடி தேடி பாக்குறேன் ஸ்டாலினுடைய எந்த நல்லதும் என்னால சொல்ல முடியலன்றாரு. அப்ப உண்மையில திமுக கூட்டணி வந்துருவாரோ? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் டிவி சோமு. நம்முடையே இருக்கிறார், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு டிவி சோமு சார். வணக்கம் சார். இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையை பற்றி தான். திரு ஸ்டாலின் சொல்றாரு, திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குது, எங்கள் கூட்டணிக்குள்ளார சலசலப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, எங்கள் கூட்டணிக்குள்ளார சலசலப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கலகலத்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பக்குவப்பட்ட புரிந்துணர்வோடு உள்ள ஒரு கூட்டணி. 2021 சட்டப்பேரவை தேர்தலை நாங்கள் சந்திக்க தயாராகிட்டோம், ஆனால் எங்கள் கூட்டணியை இதை உடைக்கணும், இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, திமுக 200 தொகுதியில் நிற்கும் அப்படின்னுலாம் அரசியல் விமர்சகர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் உங்களை போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறார். அவர் உங்களை சொல்கிறாருன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை, ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார், ஆனால் நீங்கள்லாம் கலகலத்து போவீங்கன்றார். அவர் யாரோ உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறார். அவர் இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்தது காரணமே திமுக பிரமுகர்கள் தான். இப்போ உதயநிதி கூட ஒரு தடவை சொன்னார், 200 தொகுதியில் நிற்போம் அப்படிங்கிறத சொன்னார். அவங்க தரப்புலேருந்தா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. இதை நம்ம பார்க்க போகிறப்ப திமுகவே இதை வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூக்க வந்து ஒரு வெளிப்படுத்தலாம், 200 தொகுதியில் நிற்போம் அப்படின்னு சொல்லி இதுக்கான எதிர்வினைகள் கூட்டணி கட்சியிலேருந்து எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு யுக்தியாக இருக்கலாம். அது வந்து இவங்க எதிர்பார்த்தது போலவே இல்லை, எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே எதிர்வினை வந்துருச்சு. இப்போ வைகோ அவர் முஸ்லீம் லீக், திருமாவளவன் விசிக்கு அவர், இவங்க எல்லாமே கொஞ்சம் கடுமையான எதிர்வினை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, அவங்கெல்லாம் வந்து தனி சின்னத்தை கேட்போம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, வந்து அதாவது தோழமை சுட்டலாக இல்லாமல் கொஞ்சம் வன்மை சுட்டலாகவே சொல்லிட்டாங்க. அதை இதே இல்லை, இதுலேயே திருமாவளவன் சொல்கிறாரு, இது வந்து எங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு திமுக, எங்கள் கூட்டணி கட்சிகளை குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க, திருமா சொன்ன திருமாவும் சொல்கிறாரு. இல்லை, அது சில அரசியல் இதில் வந்து அங்கங்கே மாநிலத்தினை தான் போட்டு தான் பேச முடியும், பேச்சோ அறிக்கையோ. சரி, அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருவோம். ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறப்ப
இந்த மூணு பேருமே கொஞ்சம் ஒரு வன்மையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, நாங்கள் வந்து தனித்து தனி சிறு தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதற்கப்புறம் இவருடைய ஒரு எதிர்வினியாக ஒரு சமாதானமான ஒரு விஷயமாக போகிற மாதிரி இவர் சொல்லியிருக்கலாமே தவிர, இதுக்கு வெளியிலேருந்து யாரும் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு ஆரம்பிச்சது இல்லை. திமுகவில் இருக்கக்கூடியவங்க தான் ஆரம்பித்தாங்க, அது அவங்க தலைமைக்கு தெரியாமல் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. தவிர வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு துரைமுருகன் அவர்களை வந்து மாஸ்க் போட சொல்லி யாரும் சொல்லலை, அது மூலமாக அவைமனுங்கிற மாதிரி வார்த்தை மாறி வந்துருச்சு. இப்போ அவரே சொல்லியிருக்கிறாரு, உதயநிதி போன்றவர்கள் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா திரு ஸ்டாலின் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா? இந்த கூட்டணியோட தான் நான் பயணிக்க போறோம். 2023 தேர்தலில் நாங்க ஒரு பக்குவப்பட்ட ஒரு கூட்டணின்றாரு. இல்ல, அதுக்குன்னு நாள் இருக்கு, நிறைய நாள் இருக்கு. தவிர இன்னொரு பாத்தீங்கன்னா, திமுக உடைய ஒரு கடந்த சில தேர்தல்களே பார்த்தோம்னா, அவங்க கூட்டணிக்கட்சிகளை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்கிறத மாதிரி சொல்ல முடியாது. இப்போ இதே திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், திமுக கூட கூட்டணி வச்சுருந்தா கட்டியிருந்த கோவணம் கூட பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் போகிறதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அந்த மாதிரியான அனுபவங்கள் அவனுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வைகோ சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி கடந்த கால அதே இப்போ வந்து அவன் இவன் இவர் சொன்னது ஒரு சர்ச்சையாச்சு துரைமுருகன். இதே மாதிரி கடந்த காலத்தில் வேறு சில வார்த்தைகளை சொல்லி துரைமுருகன் வந்து நம்ம வெளிப்படையாக எல்லாருக்கும் செய்திகள் போகிற அளவுக்கே கூட இப்போ கிண்டல் பண்ணியிருக்கிறார். ஒரு தடவை காங்கிரஸ் கட்சி கூட்டணி கூட பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு தேர்தல் சமயத்தில், இத்தனை சீட்டு கேட்குறீங்க, நிற்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு அவர் சொன்னதாக கூட ஒரு இல்லை. கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க சார். நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இருந்திருக்காங்கன்னு அவரே ஒரு வார்த்தையை பதிவிடுறாரு ஸ்டாலின். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியும் பற்றி வெற்றி பெற்று காட்டிருக்காங்க. இல்லை, வலுவான கூட்டணியில் இருக்குங்கிற வார்த்தை அவர் சொன்னால் கூட அந்த கட்சியுடைய ஒரு நடவடிக்கைகள் தலைவருடைய பேச்செல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம், அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. அப்படி அது எல்லாருக்குமான எண்ணம் தானே, ஸ்டாலினுக்கு மட்டும் அந்த எண்ணம் இருக்கு. அதிகமாக இருக்கலாம், அவருடைய செயல்பாடுகள் சொல்கிறேன், அந்த கட்சியோட செயல்பாடு இருக்கலாம் என்னுடைய ஒரு பார்வை. அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட போகிறோம். இதில் எதுக்கு தேவையில்லாமல் வந்து கூட்டணி சுமைகளை எதுக்கு நம்ம சுமக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். இது ஏற்கனவே கூட அந்த மாதிரிலான ஒரு எண்ணத்தோடு தான் இருந்து சந்தித்த தேர்தல்கள் உண்டு, அதில் வெற்றி பெற்றதும் உண்டு, தோல்வி அடைந்ததும் உண்டு. இதே மாதிரியான ஒரு அதீத நம்பிக்கையோட எதிர்கொண்ட தேர்தல்கள்லாம் இருந்து இருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு கடந்த தேர்தலெல்லாம் திரு துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து தோழமை கட்சிகள் தான், கூட்டணி கட்சிகள்னா நாங்கள் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் தான் வந்து அவங்க நடத்தினது, அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாருமே பேசுறது திமுகவின் கூட்டணி கட்சி கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சமீபகாலம் பேசிக்கோம். ஸோ அவங்க கூட்டணியில் ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதில் எதேனும் பிளவு விழுந்துராதா, அதில் எதேனும் பிளவு ஏற்பட்டுறாதா, யாராவது ஒருத்தர் வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எத்தனிக்கிறதா சொல்கிறாங்க. எல்லா கட்சி கூட்டணியும் எதிர்கட்சி இருக்கிற கூட்டணிகளை கூட்ட, அதாவது ரெண்டு கட்சி இருக்குது அப்படின்னா இந்த கட்சி கூட்டணி சதையினு அதுவும் அந்த கட்சி கூட்டணி சதையும் இருக்கிறது இயல்பு தானே. இதில் வந்து சொல்லி தான் தெரியணும் கட்சிகள் சொல்றதை விட அவர் என்ன சொல்றாரு? திரு ஸ்டாலின் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் போர் வேலை சொல்ற உட்கார்ந்து பேசுறாங்கன்றாரு. அதாவது ஒரு கட்சியை பாராட்டி போடுறப்ப நடுநிலை பத்திரிகையாளர் நடுநிலை நாளேடு நடுநிலை வார எடும்பாங்க. இதே வந்து அவங்க மேல உள்ள ஒரு நியாயமான ஒரு விமர்சனம் கூட யாரும் வச்சாங்கன்னா அதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு சாயம் பூசுவாங்க. ஒரு ஜாதி ரீதியான சாயமோ இல்ல பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற சாயமோ பூசக்கூடிய ஒரு மனநிலை கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்குமே அந்த மாதிரியான ஒரு இருக்கு. நான் கேட்கறது, அதை பெருசா பொருட்படுத்த வேண்டியது இல்லை. அவர் சமாளிப்புக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நான் கேட்கறது இந்த அறிக்கையின் மூலமா திரு ஸ்டாலின் வந்து 200 தொகுதிகளில் நாங்க நிக்க போறதில்லைன்னு சொல்ல வராரா? இல்ல, அந்த மாதிரி ஒரு உறுதியா சொல்ற மாதிரியும் தெரியல. இதுல ஒண்ணு, இன்னொன்னு அப்படியே நாங்க 200 தொகுதி இல்ல, நாங்க கூட்டணி கட்சியெல்லாம் கொடுப்போம்னு கொஞ்சம் உறுதியா சொல்லிய
இப்போ இருக்கிற போக்கை பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் இல்லாமே தாங்கள் வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கையோட திமுக கட்சி இருக்கிறதா தோணுது. அவங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் மாதிரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க இது பண்ணி போனீங்கன்னா ஒரு பிகேவும் ஒரு கூடுதலான காரணமாக இருக்கலாம். ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் ஒரு ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி சந்தித்து பேசுகிறப்ப அவர் சொல்லிட்டு இருந்தார் என்னென்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்குது அங்கே உளவுத்துறை அதிகாரி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த தேர்தல் நேரத்தில் நம்ம கட்சி எப்படி இருக்கும்னு பாரு ஒரு சர்வே மாதிரி எடுத்து பாருங்கள் அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்களாம் உளவுத்துறையிலேருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்னு தான் கொடுப்பாங்களாம். வேறு மாற்றுதே கொடுக்க மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த ஆள் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்க அதே கட்சி ஜெயிச்சிட்டு வச்சிங்களா அங்கே அப்பயே சொன்னோம்லன்னு சொல்லி நெருக்க மாரிலாம் ஒன்று இல்லை இது இவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த கட்சி தோத்துருச்சுன்னு வச்சிங்களா அவன் தான் பேருக்கான போயிட்டாங்களா அப்புறம் என்ன வேறு கட்சியில் ஆட்சி ஆட்சிக்கு வருது. சரி நான் புரியுற மாதிரி சொல்கிறேன்னா ஆமாம் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் உண்மையிலே தோக்குற மாதிரி இருந்து அதை வந்து தோக்குதுன்னு சொல்லி மறுபடியும் எக்கத்தப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நான் ஜெயிக்கிற கட்சியை தோத்தேன்னு சொன்னில்ல நீ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி
அப்படின்னு அந்த மாதிரி பிகே வந்து கொஞ்சம் அதீதமான நம்பிக்கையை தர்றாரோ, திமுக தனித்து போட்டிடணும்னு பிரசாந்த் கிஷோர் விருப்பப்படுறாரோ சொல்றதாக ஒரு யூகத் செய்திகள் அடிபடுது. மற்றபடி பிரசாந்த் கிஷோர்னு என்கிட்ட சொல்லல. திமுக தனித்து போட்டின்ற ஒரு மனநிலைக்கு வரும் வந்துருச்சு அப்படின்றத நாம எப்படி யூகிக்க முடியும்? ஏன்னா தனித்து போட்டியில தனித்து போட்டியிட்டாலும் வெற்றிங்கிற மனநிலைங்கிறதுனால கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தர வேண்டியது இல்லை அப்படிங்கிற மனநிலை சொல்றேன். தனித்துதான் போட்டிடுவாங்க. போன தேர்தலில் வந்து இவங்க ரெண்டு ஜெயலலிதா சின்ன சின்ன கட்சிகள் மட்டும்தான் சேர்ந்துருந்தாங்க. அதெல்லாம் அதிமுக சின்னத்தில் தான் போட்டிட்டு அந்த மாதிரி இவங்க பதில் பண்ணு சொல்லவில்ல. இல்ல தேர்தல் காலத்துல திமுக கூட அந்த மாதிரி உதயசூரியன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இது என்னன்னா, அந்த மாதிரி சொல்வது அது அதிமுகவோ திமுக வேற கட்சி எதுவா இருந்தாலும் அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். ஏன்னா ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கோட அத்தனை கொள்கைகளையும் ஒரு ஏற்றுக்கிட்டு இல்லை அத்தனை கொள்கையோ கொள்கை இன்மையோ ஏற்றுக்கிட்டு இருந்தால் வேற கட்சியே தேவையில்லையே. இந்த விஷயத்தில் கம்யூனிஸ்டுகள்கிட்ட பாடம் படிக்கணும். இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறத பெரும் காமெடியும் பெரும் ட்ராஜடியும் நிறைந்தது. இது இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இன்னும் இதில் உள்ள நல்ல விஷயங்களை எத்திக்ஸ்களை வந்து பின்பற்றக்கூடியதில் பெரும்பாலும் இந்த தேர்தல் அரசியலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான். இப்போ கேரளாவிலேயோ இல்லை மேற்கு வங்கத்திலேயோ பார்த்தீங்கன்னா சிபிஎம் இதுதான் அந்த அது தலைமையான கட்சியில் அதிகமான செல்வாக்கோட ஒரு தலைமை தாங்குகிற அளவுக்கான விஷயங்களாக இருக்குது. அந்த கட்சியில் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய சட்டமன்றத்தில் அங்கே 140 தொகுதிகள் இருக்குது. அதில் இவங்க கூட்டணியில் வந்து ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி ரெண்டே ரெண்டு தொகுதியில் போட்டிடுதுன்னு வைப்போம். அந்த ரெண்டு தொகுதியை கூட அந்த கட்சிக்கான சின்னத்தில் தான் போட்டிட சொல்கிறாங்களே தவிர நீங்கள் ரெண்டு தானே வச்சுருக்கிற உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு தான் செல்வாக்கு இல்லையா என்னோடய சின்னத்தில் போட்டியிடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. அது மிக மிக அது அவங்க செய்யறதில்ல. அப்படி சொல்வது தவறு. அது ஜனநாயக விரோதம். அது அது சரி இல்ல. இதை கடந்த காலங்களில் அமையர் ஜெயலலிதா போன்றவர்கள் செய்திருக்காங்க. அதைதான் தவறுங்க செய்திருக்காங்க. திமுக நாங்க செய்ய போறோம்னு கூட சொல்லல. இல்ல இப்போ ஏற்கனவே செஞ்சிருக்கிறாங்களே போனப்ப நாடாளுமன்ற தேர்தலில் செஞ்சிருக்கிறாங்கல்ல. சரி இப்போ வந்து ஈரோடுல அவர் கணேசமூர்த்தி எந்த சின்னத்தில் போட்டு உதயசூரியன்ல போட்டிட்டாரு. அதற்கு தான் திரு வைகோ அவர்களோ திரு திருமாவளவன் அவர்களோ அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க சொல்லிட்டாங்க திருமாவளவனுக்கு கொடுத்த சீட்டுகள் இல்லையே புரியும். தினசரி செய்திகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு புரியும். இது திமுக தரப்புலேருந்து அது வந்து வந்திருக்கே தவிர வெளியிலேருந்து இந்த விஷயத்தை அதாவது வெளியிலேருந்து திமுக எதிர்ப்பே இல்லைன்னு சொல்லவில்லை. நான் திமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அதிமுக கூட்டணி இருக்கு. சரி அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இது திமுக சொல்வது போல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தை வந்து வெளியிலிருந்து கிளம்பவே இல்லை. அவங்க கட்சியிலேருந்து தான் கிளம்பியிருக்கு. அதாவது அப்படி தனித்து போட்டியாக திமுக ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா மீண்டும் மீண்டும் அப்படி ஒரு விசப்பிரச்சியை திமுக எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தனித்துனா நான் சொல்லவில்லை. நான் சொல்றது வந்து என்னன்னா தனித்து போட்டியிட்டாலும் வெற்றிங்கிற மனநிலையில இருக்கிறப்ப கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராம குறைந்த சீட்டை கொடுக்கலாம் எங்களுடைய சின்னத்துல நீங்க நிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான மனப்பான்மையை சொல்றாங்க. தனித்து நிக்கணும்னு சொல்லவில்லை. சரி பத்து வருடம் வந்து ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி திமுக இந்த முறையை இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. கடந்த முறை எனக்கு நல்லா நினைவு இருக்கு, முரசொலி பவளவெளான்னு நினைக்கிறேன் திரு துரைமுருகன் பேசுறாரு மக்கள் நல கூட்டணி. அப்ப திரு வைகோ எல்லாம் மேடையில் உட்காந்துருக்காரு. சொல்ல நீங்க எல்லாம் அப்பவே இருந்திருந்தா நிலைமையே வேற, இப்போவாது வந்திருக்கீங்களே அப்படின்னு அந்த மேடையில பேசினாரு. ஸோ அதையெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா சார்? ரீவைண்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? இல்லைன்னா அது உண்மைதான். அது இப்போ பல தகவலில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 25 தொகுதிகளில் 100 1000 வாக்கு வித்தியாசங்களில் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆமாம். அப்போ அந்த மக்கள் நலக்கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்திருந்தா அது நல்லது அப்படிங்கிறது இது நமக்கே தெரியுது. அப்படிங்கிறப்ப இப்போ வந்து திமுக தலைவர்களுக்கு தெரியாமலாம் இல்லை. சரி ஆனால் அதை தாண்டி இந்த தேர்தலில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். அதாவது திமுகவுக்கான ப்ளஸ் இருக்கோ இல்லையோ இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மைனஸ் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு என்ன சொல்ல வரீங்க? அதாவது கூட்டணிக்கு வந்து நாங்க சொல்ற சின்னத்தில் நில்லுங்க, நாங்க சொல்ற நிர்பந்தத்தை ஒத்துக்கோங்கன்னு திமுக சொல்லுறீங்களா? இப்படி போன பாராளுமன்ற தேர்தலை வலியுறுத்தினது போலவே போன வாரம் பாராளுமன்றத்தை வலியுறுத்தி தானே நிலையில இவங்களா போய் நின்னாங்களா? அது வைகோவா போய் இல்ல நான் சூரியன் நிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல வந்து திருமாவளவன் வந்து நான் சூரியன் இல்ல அதை ஏத்துக்கிட்டு அவங்க வெற்றியும் காண்பிச்சுட்டாங்க. அத சொன்னது வந்து இவங்கள தான இருக்கும். நம்ம பெருசா யோசிக்க வேண்டியது இல்ல. சொன்னது இவங்க இவங்கள போய் கேட்க போறது இல்ல. சரி அந்த மாதிரி நடக்க தொடர்ந்து இந்த தடவை நடந்துருமோங்கிற ஒரு அச்சத்தில இவங்க முந்திக்கிட்டு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இப்ப நமக்குள்ள இவ்வளவு நம்ம பேசுறோம். அப்ப இந்த அளவுக்கான ஒரு பேச்சே இல்லாம இவங்க ஏன் பேச ஒரு பதில் சொல்லணும்? வைகோவோ திருமாவளவனோ
இல்லை வந்து இந்தியர்கள் முஸ்லீமுக்கு ஏன் வந்து ஒரு சொல்லணும் அப்போ சும்மாவா சொல்கிறாங்க. அப்போ திமுகலேருந்து இப்படி ஒன்று வரவும் மறைமுகம் கூட ஏற்கனவே வந்திருக்கலாம் அவங்களுக்கு, நமக்கு தெரியல. சரி, அவங்களுக்கு அழுத்தம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு அழுத்தம் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை கூட்டணியிலிருந்தே வேண்டாம் நீங்கள் கூட்டணிக்கே வேண்டான்ற ஒரு முடிவுக்கு திமுக வரும்னு நினைக்கிறீங்களா? தெரியல, அவங்களோட இது நம்ம எதிர்காலத்தில் தான் நம்ம கணிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் திமுக இருப்பதாக தோன்றுகிறது. அதாவது நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறதா தோணுது. இதுக்கான ஒரு பலவித புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்து இந்தந்த தொகுதியில் வந்து போன தடவை இப்படி ஆயிருக்கு, இந்த தடவை இப்படி ஆயிருக்கு, மக்கள் இப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு படத்துல காமெடி வரும்ல அப்படின்னு பி கே சொல்லி கூட இவங்க அதை நம்பி சரி நமக்கு போன எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எடுத்துப்பாங்களா? என்ன கடந்த காலத்துல எப்படி நடந்திருக்கு, கடந்த தேர்தல் என்ன நடந்திருக்குன்றது அவங்க சொல்லுவாங்கல்ல. திமுகவுக்கு அதெல்லாம் தெரியும், ஆண்ட கட்சி சார் அவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. எதுக்கு 300 கோடி கொடுத்து அவரை வைக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்றது கேட்கவும் செய்யறதுக்கான 300 கோடி சும்மா கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நான் என்ன, விடுதலை சிறுத்தைகள் வேண்டான்ற ஒரு மனநிலைக்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வேண்டான்ற ஒரு மனநிலைக்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸுக்கு இங்க ஓட் பேங்கிங் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஓட் பேங்கிங் இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு கண் முன்னாடி வந்து போகும்ல, அது அவங்க யோசிக்கணும். பல சமயங்கள்ல வந்து நம்ம நம்மளை விட அவங்க அறிவாளிகள் தான். சரி, நம்மளங்கிறது சாரி, என்ன விட இவ்வளவு அவங்களை பத்தி விமர்சனம் பேசுற, என்ன விட ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு அரசியலே ஊறினவங்க, 1000 மடங்கு அவங்க அறிவாளிகள் தான். ஆனா பல சமயங்கள்ல வந்து அது உண்மை கண்ணை மறைச்சிருது இல்ல. நம்ம ஏதோ ஒரு கணக்கு போடுற நேரத்தில் ஒரு 2 2 12 ஒரு இதில் ஏதோ ஒரு மூடில் போட்டோம்னா எத்தனை தடவை பார்த்தாலும் 12 சரியான விடையா தோணும். சரி, திரு ஸ்டாலினுடைய வார்த்தைகள் இல்லை, திரு ஸ்டாலினுடைய வார்த்தைகளில் பெருமளவு அவர் சொல்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. திமுக இங்கே வெற்றி பெற்றுவிடும், ஆட்சிக்கு வந்துவிடும், இதை எப்படியாவது தவிர்க்கலான்னு எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாது வேறு சில ஒரு அமைப்புகள், பத்திரிகையாளர் போர்வையில், அரசியல் விமர்சகர் போர்வையில் நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்றார் அவர். இல்லை, அந்த மாதிரியான அதாவது கட்சியை தாண்டி திமுக தோற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பல பேர் இருக்கலாம். அதே மாதிரி திமுக ஜெயிக்கணுங்கிறவங்களும் பல பேர் இருக்கலாம். இது எல்லா கட்சியும் பெரிய கட்சி அப்படின்னா அது ஆதரவும் எதிர்ப்பும் கட்சிகளை தாண்டி இருக்க தான் செய்யும். மற்றபடி இது வலுக்கட்டாயமாக வந்து ஒரு போராட்டம் நடக்கிறது, அது அவங்களுடைய ஒரு யூகம் இல்லை என்னமா இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னை விட 1000 மடங்கு அறிவாளிகள் தான் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு நம்பிக்கை இருக்கலாம், கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு. அதை தாண்டி தனக்கான ப்ளஸ்ஸை விட தனக்கான மைனஸையும் வந்து திமுக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குது. ஏன்னா அந்த 2G வழக்குக்கான ஒரு தீர்ப்பு விரைவில் வரணுங்கிற ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு இது என்னென்னா, திமுக வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு, ஒரு அருமையான கட்சி அப்படிங்கிறது அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இல்லை. அதிமுகவும் பாஜக, அதாவது அவங்க நினைக்கிறாங்க அதிமுகவுக்கு மக்கள்கிட்ட கெட்ட பேர் இருக்குது, பாஜகவுக்கு இருக்குன்னு, இந்த ஒரு நெகட்டிவான விஷயம் தான் தனக்கு சாதகமாக அவங்க நினச்சிருக்காங்களே தவிர திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயங்கள் இல்லைங்கிறத அவங்களுக்கே நம்ம இல்லை. ப்ளஸ்ஸாக என்னன்னா, அவங்க கடந்த கால ஆட்சியை பற்றி பேசணும், அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த தான் சொல்ல முடியும். 10 வருஷமாக அவங்க ஆட்சியில் இல்லாது, அப்போ அவங்க குறைகளை மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லை, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அவங்கள்ட்ட ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. சரி, பத்து அவங்க வந்து ப்ளஸ்ஸே பண்ணிட்டு இருந்தவங்களும் கிடையாது, அந்த மாதிரி எந்த கட்சியும் கிடையாது. நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, தனக்கான மைனஸ்கள் அப்படிங்கிறதையும் இவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி. ஏன்னா முக்கியமான விஷயம், இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறத விட வைகோ பேசினார்னா இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பாகவும், அவர் பேசுகிற எடுத்துக்கிற விஷயங்கள், அதை சொல்லக்கூடிய முறை, அதே மாதிரி திருமாவளவன் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பேச்சு துணிங்கிறது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு கவனத்துக்குள்ளே கொண்டு வந்து செய்கிறதுங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள். இப்போ கல்லூரியில் கூட தமிழ் வழி ஒரு இது இல்லை அப்படிங்கிறப்ப அதை முத முதல்ல வந்து எம்பி வெங்கடேசன் தான், கம்யூனிஸ்ட் இவர் தான் பார்த்து அதை விஷயத்தை கொண்டு வந்தார். இந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி ப்ளஸ் எல்லாம் திமுக யோசனை பண்ணி பார்த்து அவங்களுக்கான உரிய ஒரு அங்கீகாரத்தையும், அவங்க வந்து அவங்க கட்சி சின்னத்திலே போட்டிடட்டும், அவங்களுக்கு வந்து உரிய ஒரு சீட்டுகள் தரணும் சொல்லு அப்படின்னு செய்கிறது திமுகவுக்கு நல்லது. சரி, திமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் அறிக்கையை தயார் பண்ண இப்போ ஒரு குழுவை போட்டிருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த பட்டியலை. எப்பவுமே தேர்தல் அறிக்கையை ஒரு கதாநாயகன் எல்லாம் கடந்த காலங்களில் கலைஞர் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த முறை தேர்தல் அறிக்கை எப்படியும் திமுகவுக்கு அப்படி தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க. மக்கள் வந்து இந்த கொரோனா பாதிப்பில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அரசாங்கம் ஏதேனும் செய்து விடாதா என்று எதிர்பார்த்த கோடான கோடி மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இங்கே அதிகம். ஸோ அதை பூர்த்தி செய்கிற அளவுக்கு தான் தேர்தல் அறிக்கை ஏறக்குறைய இருக்கும்ன்றது எல்லாருடைய எதிர்பார்க்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அந்த குழுவில் இடம்பெற்றவர்கள் எந்த மாதிரி அறிக்கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவங்க அந்த தொலைக்காட்சி இது சொன்னப்போ யாரும் அதை யூகம் பண்ணலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வசீகர தன்மையை கொடுத்து, வசீகர தன்மை அது மாதிரி நிச்சயமாக இருக்கும். எந்த மாதிரி இருக்குங்கிறது யூகிக்கான ஒரு இதாக இல்லை, அதை நான் இப்போ நீங்கள் இந்த கேள்வி எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் நிச்சயமாக அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கும். அதை எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே, அவங்க வந்து 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாத கட்சி இப்போ என்ன சொல்லி மக்களை வந்து ஒரு ஈர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும் அது. ஆனால் எனக்கு அதில் இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது எப்படின்னா, இந்த இலவச தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்தது வந்து தான் முக்கியமாக சொன்னாங்க அந்த குறிப்பிட்ட தேர்தல்.
ஆனா அந்த தேர்தலுக்கு பல காரணங்களில் வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர இதை மட்டுமே நம்பி உடனே மக்கள் வந்து வாக்களிச்சிருவாங்க. இதை மட்டுமே ஒரு பெரிய விஷயம், அதாவது அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அது நாயகன்ங்கிற ஒரு விஷயம் வருது. சரி, ஒரு விஷயம் வந்து நடக்கிறப்ப யாரும் யூகிக்க முடியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்கிறப்ப அந்த தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி வந்துருச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி, மற்றபடி ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத பார்த்து வந்து உடனே இது பண்ணுவாங்கன்னு தெரியல. அது இல்லை, எனக்கு நாடாளுமன்ற தேர்தல் கூட எனக்கு என்னுடைய நினைவு இருக்கு. நான் கிராமப்புறத்தில் இருக்கிறன்றதுனால கூட்டுறவு கடன்கள் எல்லாம் வந்து நகை கடன்கள் எல்லாம் வந்து தள்ளுபடி செய்ய போறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதை நம்பி தான் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் திமுகவுக்கு வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னமும் இருந்துருக்காங்க. ஸோ அந்த தேர்தல் அறிக்கையில் எப்பவும் திமுக ஸ்கோர் பண்ணுறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை தானே. தேர்தல் அறிக்கையும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் அது மட்டுமே இவங்க ஜெயிச்சதுக்கு போன பார்லிமெண்ட்டில் அது ஜெயித்த காரணமாக அது இருக்க சொல்கிறதுக்கு சரி வாய்ப்பு குறைவு அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அது இது இருக்கும். ஏன்னா அது எல்லாரையும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை இப்போ என்ன, இப்போ அவங்க இப்போ பழைய மாதிரி இல்லை. இப்போ அது முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் செக்டராக ஆயிடுச்சு. திமுக பல பேர் யோசனைகள் சொல்கிறதுக்கான ஆட்கள் வச்சுருக்கிறாங்க. இப்போ உதயநிதிக்குன்னு ஒரு டீம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு டீம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்படி எடுத்து எல்லா கட்சியிலும் எல்லாரும் வைக்கிறது தானே சார்? இல்லை, இது வந்து சாதாரணமாக அப்படிங்கிற ஒரு டீம் அப்படிங்கிறத விட ஒரு பர்ஃபெக்ட் டீம். இப்போ எல்லாரும் தான் வந்து இது வச்சுருக்காங்க அந்த அந்தந்த கட்சிக்கு ஐடிவிங்க. ஆமாம், ஆனால் சில கட்சியில் தான் பார்த்தீங்கன்னா பக்கா அடிப்பாங்க. சரி, சொன்ன உடனே இல்லை நம்ம தெரிஞ்சு திமுக அதிமுக பாஜக சரி இவங்க தான் இந்த 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி பிரசாந்த் கிஷோரை வச்சுருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி மோடி பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தியிருக்காரு. ஏன் இன்னைக்கு பல மாநிலங்களில் வேலந்து பார்க்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியே வந்து பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தியிருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவால் பயன்படுத்தியிருக்காரு, மம்தா பானர்ஜி பயன்படுத்தியிருக்காங்க. தவறு சொல்லி அது போல பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்துறாங்க. ஆமாம், நானும் தப்பு, இது பிஜேபி காரங்கிட்ட தான் நீங்கள் வந்து வருத்தப்பட்ட கேட்கலாம். கூடுதலான திமுக தரப்புல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நான் கேள்விப்பட்டேன். பிரசாந்த் கிஷோர் பிளஸ்ஸா மைனஸா சார் திமுகவுக்கு? தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இல்லை, கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு ஒரு ஜோசியர் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இல்லையா அப்படிங்கிறத என்ன குழந்தை பிறக்கணும் ஆம்பளை குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டாருன்னா அதே மாதிரி போதுன்னா நல்ல ஜோசியர். சரி, இல்லைன்னா சரியில்லாத ஜோசியர், அவ்வளோதான். இல்லை, பல குழந்தைகளை பெற்று போட்டவர் பிரசாந்த் கிஷோர், அதை வச்சு சொல்லுங்கன்ற நான். இல்லை, ஏற்கனவே ஒரு 4 தடவை சொல்லி ஒரு கரெக்டாக அவர் சொன்ன குழந்தை பிறந்ததில் 5வது தடவை பிறக்க கூட போகலாம். ஏன்னா அதை தான், அதாவது இந்த புள்ளி விவரங்கிறதும் ஜோசியங்கிறதும் இந்த மாதிரியான என்னது ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற விஷயம் வியூகம் இதெல்லாம்ங்கிறதுலாம் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை எனக்கு. என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படின்னா கடந்த கால புள்ளி விவரத்தை வச்சு பண்ணுறாங்க. ஒரு 6 இருக்குது, ஒரு 6 வந்து ஒரு இடத்துல 100 அடி ஆழம் இருக்குது பாதி தூரத்துக்கு, இன்னொரு பாதி தூரத்துக்கு 50 அடி ஆழம் இருக்குது. அப்படின்னா அதை தாண்டி போகணும்னா ஒரு 100 அடிக்கு மேலே உள்ள ஒரு கட்டையோ ஒரு பாலமோ தான் போடணும். ஆனால் இந்த புள்ளி விவரம் அந்த ஸ்ட்ராட்டஜி அது இதுங்கிறதுலாம் வந்து என்ன அப்படின்னா பாதி தூரம் 100 இருக்குது, மீதி பாதி தூரம் 75 இருக்குன்னா 150 அதை வகுத்துரு 75 அடிக்கு போடு அப்படின்னா தண்ணியில் தான் மூழ்கணும். சரி, நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா அதில் அந்த மாதிரியான ஒரு இதுதான். அதே மாதிரி என்னென்னா இந்த தொகுதியில் வந்து 4 தேர்தலுக்கு இந்த இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அங்கே வந்து இந்த ஜாதி மக்களுக்கு அவங்க இதுக்கு தான் போட்டிருக்க போடுவாங்க இப்படிங்கிற மக்களை வந்து ஒரு ஆட்டு மந்தை மாதிரி நினைக்கிற ஒரு மனப்பான்மை தான் அந்த புள்ளி விவர கணக்கெல்லாம். சரி, அது மாறலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது மாறுறதுக்கு. திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு முனச்சோசப்படக்கூடிய ஒரு இது நடக்கலாம். இல்லை, இன்னொருன்னா கடைசி நேரத்தில் வந்து ஓட்டுக்கு 2000 தரணுமா வந்து 100 1000 ரூபா தான் கொடுத்தான், ஆனால் 1000 ரூபா தரங்கிறவன் 4000 கொடுத்துட்டான் அப்படின்னா மக்கள் அதே அவனை எதிர்பார்க்காம கொடுத்துருக்கான் அவனுக்கு போலியாங்கும். இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. திமுக விவரங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பேசுகிறங்கிறது நம்ம பேசலாம். திமுக கூட்டணி இப்போ இருக்கிற மாதிரி தான் பயணிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதிலேருந்து யாரேனும் வெளியே போவாங்களா? உள்ளே வர்றதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நடக்கலாம், எதுவும் நடக்கல. அதுக்கான தோற்றம் ஏதேனும் ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, இப்போதைக்கு பார்த்தாங்க இருக்கிறவங்க வெளியில் போகிற மாதிரி தெரியல இப்போதைய ஒரு இதில். ஏன்னா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ திருமாவளவன் வைகோவங்களாம் வந்து தனித்து போட்டிருந்தோம் சொல்லி இவரு அதுக்கான ஒரு இது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இது ஒன்றும் தெரியல. ஆனால் தேர்தல் இருக்கிறது தான் இவங்க எத்தனை சீட்டு கேட்குறாங்க. இல்லை, இப்போ போன தடவை வந்து திமுக இதுலேருந்து கடைசி நேரத்தானே மதிமுக போச்சு. சரி, உரிய சீட்டு இல்லைனாலும் கடைசி நேரம் வரைக்கும் அவங்க வந்து கூட்டம் போட்டு பேனர் கட்டி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க, கட் அவுட்லாம் வச்சு அதுக்கப்புறம் தானே இது பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப எது வேணாலும் நடக்கலாம், இப்போதைக்கு அப்படி தெரியல. ஆனால் உள்ளார எந்த மாதிரியான சூழல் இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு சீட்டுக்கான இது பண்ணுறாங்க, பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். இல்லை, மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா திமுக தன்னுடைய பலத்தை பலமாக அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பலவீனங்களையும் உணர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு உரிய
இடங்களை கொடுத்து அவங்கவுங்க சின்னத்தில் போட்டிருக்கிறதுக்கான போன நாடாளுமன்ற தேர்தலில் போல சரி செய்யாமல் ஏன்னா புது சின்னன்னா அது எப்படி பழகும் அப்படிலாம் சும்மா அதெல்லாம் எந்த சின்னமும் வந்து மக்கள்கிட்ட வந்து பதிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் அது இல்லாமல் இப்போ சமூக வலைதளங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து போச்சு அதனால் எந்த காரணமும் வந்து சொல்ல முடியாது இருக்கு அதனால் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சீட்டாக இருந்தாலும் அந்தந்த கட்சியில் வந்து அந்தந்த அவங்க விரும்பக்கூடிய சின்னத்தில் இவங்க கட்சி சின்னத்திலேயோ இல்லை அவங்களுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்ன இல்லைன்னா அவங்க கோரக்கூடிய வேறு சின்னத்திலேயோ போட்டியிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஜனநாயகத்தோடைய ஒரு குறைஞ்சபட்ச செயல்பாடாகவும் இருக்கும் சரி அதுதான் திமுகவுக்கும் நல்லதும் கூட இருக்கு பல கட்சிகள் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்கள்ல கூட அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வரதை விட சக தோழர்களாக இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம நிறையா நம்பலாம் அடிமையாக இருக்கிறவங்க கூட நாளைக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்குது சரி எல்லாருமே பொதுவாக சொல்கிறேன் ஆனால் சக நண்பர்களாக தோழர்களாக இருந்தால் அவங்கவுங்களோட மரியாதையோடு அவங்க கூட இருந்தாங்கன்னா நல்லது தானே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த மாதிரி சீட்டு கொடுக்கலான்னு எந்த இஷ்யூவே சமாளிக்கக்கூடிய இடத்துல திமுக இருந்துட்டுருக்கு இதை தவிர்த்து வேறு ஏதேனும் கட்சிகள் உள்ளே வர வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்டேன் அந்த கேள்வியை இதில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிப்படுத்து சிலது அதே போல் மக்கள் நீதி மையமும் திமுகவோடு இணைய வாய்ப்பு இருக்குன்றாங்க இதெல்லாம் ஏதேனும் வாய்ப்பு இருக்கு மக்கள் நீதி மையம் எந்த அளவுக்குங்கிறது என்னால் அது யூகிக்க முடியல எனக்கு அப்படி இருக்கணுமான ஆனால் பாமகக்கான பாமக வர்றதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது பாமக வந்தால் அங்கே இருக்க கூட்டணியில் சரி இப்போ அங்கே இருக்கக்கூடியதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஏன்னா இந்த ரெண்டு கட்சியுமே வந்து பார்க்க போனால் அவங்கவுங்களுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத விட இப்போ எதிரணி அதாவது பாமகவுக்கு எதிரணி விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைக்கு எதிரானது பாம இந்த ஒரு போட்டியில் தான் அவங்கவுங்களுக்கான ஒரு வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த பல தேர்தலெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு அது அதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக வந்து பாமக வர்றதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டால் அங்கே விடுதலை சிறுத்தை அப்போ கூட்டணி மாற்றம் வரதான் செய்யும் இல்லை பாமக வரணும்னு திமுக விருப்பப்படுதா இல்லை பாமக ரெண்டு பக்கமும் விருப்பம் இருக்கிறதாகவும் அவங்க அதுக்கான ஒரு பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் தான் செய்திகளை அடிப்படை சமீபத்திய ஒரு பேட்டியில் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு தேடி தேடி பார்க்குறேன் ஸ்டாலினுடைய எந்த நல்லதும் என்னால் சொல்ல முடியலன்றாரு அப்போ உண்மையிலே திமுக கூட்டணி வந்துடுவாரோ இல்லை வந்துடுவாரு அந்த மாதிரி சொல்கிறதுனாலே வந்துடுவாரோ இல்லை அதான் கேட்குறேன் இல்லை ஒரு எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதும் அப்புறம் மறுபடி உடனே அதை மாறுறதுங்கிறது அரசியல் தவிர அவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கடுமையாக வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணி மறுபடி உடனடியாக அதில் மாற்றம் வரதையும் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கணும்ல அதனால வார்த்தைகளை வச்சு ஒன்றும் இது கிடையாது அது அவங்களுக்கும் பெரிய விஷயம் இல்லை இவங்களுக்கும் பெரிய ஓட்டு போடுற நமக்கும் பெரிய விஷயம் கிடையாது சரி கடைசியாக ஒரு கேள்வி சார் களம் யாருக்கு சாதகமாக போய் கொண்டிருக்கிறது சார் இல்லை இப்போதைக்கு நான் பார்க்க போகிறப்ப ஒரு சில புள்ளிகள் இபிஎஸ் அது திமுக அதிமுக அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ ரெண்டு பேர் தான் ஒரு முதல்வர் வேட்பாளராக இப்போ வந்து ஒரு ஒரு பிம்பமாக இருக்குது இப்போ அதிமுகவில் அறிவிச்சிட்டாங்க அறிவிக்காட்டியும் திமுகவில் ஒரு முக ஸ்டாலின் அவர்கள் தான் பார்க்க போகிறப்ப ஒரு சில போன பேட்டிலேயே அதுக்கான காரணத்தை சொன்னேன் ஒரு சில பிள்ளைகள் இவர் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் தோணுது இபிஎஸ் பலமாக இருக்கார் அடுத்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்றீங்களா இப்படி இப்போதைக்கு ரெண்டு பேரில் வந்து இவர் முன்னணியில் இருக்கிறார் அவருடைய சில விஷயங்கள் பார்க்குறப்ப இபிஎஸ்ஸே போதும் திமுக வேண்டான்ற மனநிலையில் மக்கள் இருக்காங்களோ அப்படி நான் சொல்ல அந்த மாதிரி எந்த மக்களும் ஏன்ட்ட சொல்லலை நான் பார்க்குற விஷயங்கள் வந்து இந்த ஒரு போட்டியில் முதல்வர் வேட்பாளர் போட்டியில் இப்போதைக்கு ஆனவர் ஏன்னா ஏற்கனவே பேசுறதுனால நம்ம விரிவாக பேசுவேன்னு நினைக்கிறேன் அதில் நம்ம பேசணும் ஒரு சில பிள்ளைகள் ஒரு முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுது அது மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்குது இது என்னைக்கு மாறும் பார்க்கலாம் சார் மக்கள் தான் எஜமானர்கள் கடைசியாக அவங்க தான் முடிவு செய்ய போகிறாங்க கண்டிப்பாக அதையும் நம்ம பேச போகிறோம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு டிவி சோமு சார் நன்றி 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 நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்